காந்தோர்ஜியாக சந்திரசாஸ்திர முறை எப்படி நடக்காதவர்கள் இருக்காளே அவர்களையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டானாக்க, நல்ல நாள் ஆறு பாபா அப்பா அம்மா அம்மா காப்பாத்துறாளோ அவளெல்லாம் அப்பா பாத்து அப்படின்னா அவளா நல்ல தேவாளுக்கு நல்லது செய்யறது பாதுகாத்து செய்கிறார். யாராரு தாய் தந்திரளை காப்பாற்ற வேண்டியவர்களையும் காப்பாற்றாமல் இருக்காளோ அப்பா அவளுக்கெல்லாம் நல்லது கிடைக்காமல் பண்றான். அப்பேற்பட்டவள் இவர் இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டுவானாக்க, அப்பா அப்பா ஆனா பகவான் அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பாப்பா எப்பொழுதும் பானம் பெறுகின்றவர்கள், அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே அனுபவிக்கிறவர்கள். ஆறு சத்துக்கள் நல்லவர்கள்லாம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே பேசிட்டு இருப்பார். அப்பேற்பவர்களுக்கெல்லாம் அவளுடைய சுத்தியை ஒரு பவித்திரத்தை கொடுக்கிறார். சுத்தியை சுத்தமாக இருக்க முடியாது அவளெல்லாம் பண்றது பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லுகின்ற அப்படின்னாலே. மேலும் அவள் அவளுடைய பாப்பா அப்படின்னாக்க சமாதி குணம் சமதமாதி குணங்கள் தெரிஞ்சுதான். சமதமாதி குணங்கள்லாம் அவளுக்கு சாந்தி தாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான எல்லா குணங்களும் அவர்களுக்கு ஒழுங்காக இருக்க முடியாத பண்ணுறாள் இந்த பாதுகா தேவி. அப்புறம் ஆத ஆதன்னாக்க ஆசிரித விரோதிகள், ஆசிரித விரோதிகள் அதாவது பாபிகள் யாராவது கெடுதல் பண்ணுறாளோ அவள்லாம் ஆதபா ஆதபான்னா நசிக்க முடியாத பண்ணுறாள். ஆறாறு பக்தர்களுக்கு விரோதிகளாக இருக்காளோ அந்த விரோதிகளாக இருக்கிறவர்கள்லாம் அழிய முடியாத பண்ணுறது இந்த பாதுகா தேவி. ஏன் அப்படின்னா அப்படின்னாக்க பாத தன்னுடைய கிரணங்கள் இருக்கேன், இந்த கிரணங்களாலேயே பக்த விரோதிகளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிடும் தான் அந்த பாதுகா தேவி. அப்பேற்பட்ட கிரணங்களோடு கூடினவாக இருக்கார் இவர். அதோடு கூட பாத அப்படின்னா அந்தந்த ஸ்தானங்கள் இந்திராதி ஸ்தானங்கள்லாம் இருக்கேன், அந்தந்த இந்திராதி ஸ்தானங்கள் இருக்க முடியாதவர்கள் யாரு இந்திராதிகள் அவர்கள்லாம் கூட பாத பாக்க ரட்சிக்கிறவர் செஞ்சுதான். ஆ ரட்சிக்கிறான் எம்பெருமான் தான் ரட்சிக்கிறார். பாத பாங்கச்ச பா ரட்சிக்கிற ஆர்னா பகவான். அப்பே ஏற்பட்டு பாதப்பா எம்பெருமானுடைய திருவடி. ஆக இந்த பாதுகாதி என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, யக்னவஸ்தாவரங்களை எல்லாம் காப்பாற்றுறான், யக்னவஸ்தாவரங்கள் இருக்க முடியாத பாவங்களெல்லாம் போக்கி காப்பாற்றுறான். யாராரு நல்லவர்களை பாதுகாக்க வேண்டியவர்களை பாதுகாக்காமல் இருக்காரோ அவர்களை தண்டித்தும், யாராரு நல்லவர்களை காப்பாற்றப்பட வேண்டியவர்களை காப்பாற்றாமல் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை சிக்ஷித்தும் போது இது பண்ணிட்டு இருக்காயவன். அதே சமயத்தில் சமதமாதி கல்யாண குணங்களோடு கூடினவர்கள்லாம் இவர்கள் பாதுகாக்கிறான். இந்த ஸ்தானத்தில் இந்திராதி ஸ்தானங்களில் இருக்க முடியாதவர்களெல்லாம் கூட இந்திராதிகளெல்லாம் எல்லாரையும் பாதுகாக்கிறான். அப்போ ஏற்பட்ட பாதுகாக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியில் இருக்க முடியாத அந்த பாது பாதுகா பாதப்பாருன்னா பாதுகை அந்த பாதுகையானது இத்தகையது. ஆக எல்லாருடைய பாவத்தையும் போக்கி வளர்ச்சியை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டால் அந்த எம்பெருமானுடைய திருவிழா இருக்க முடியாத பாதுகா தேவி தான் என்று இந்த ஸ்லோகத்தில் பாதிக்கிறபடி. இந்த ஸ்லோகத்தில் பாதப்பாங்கிற சொல்ல முழுக்க வந்திருக்கு. எத்தனை இடம் வந்திருக்கு? ஒவ்வொரு பாதத்திலையும் நாலு மணிக்கு நான்கு பாதங்களுக்கும் 4-16 தடவை பாதபத்த மண்டலத்தை அமைச்சிருக்கார். அதனால ஷோடச பதாவிருத்தி யமகம்னு பேர். அதாவது 14 தடவை ஒரே பதத்தை வரும்படியாக பண்ணக்கூடியதான யமகங்கிற சித்திரத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அமைத்திருக்கிறபடி ாங்கணஸ்ரீ பிரபாசா சபா பிரஸ்வீரடவியாம் ஈயம் அமமயமியாபதுச்சேதிலாசா சலாதிச்சேத திக்மாஹவரு ருரு வஹ ஸ்ரீகரஸ்யாமராசாம் சாராமஸ்யாங்கிரிமவ்யாஜதி நன நதிஜஸ்தூலமுத்ராதகேசாம். ஸ்லோகம் 40. சகே தானவேளாஜனித தத நிஜ பிராங்கணஸ்ரீ பிரபாசா சபா பிரசீரடவியாம் இயம் அமம யமி வியாபதுச்சேதிலாசாம் சலாதிச்சேத திக்மாஹவரு ருருவஹ ஸ்ரீகரஸ்யாமராசாம் சாராமசாங்கிரிமவ்யாஜதி நன நகிஜஸ்தூலமுத்ராதகேசா.
ஸ்வகேதத்ராணவேளா ஜனித தத நிஜ பிராங்கணசி பிரபாசா அப்படின்னாரு முதல்ல. அதாவது இந்த பிராதிகை பேர்பட்டது எப்படின்னு கேட்டோம்னா, நந்தி கிராமத்தில் இருந்துகிட்டு ராஜித்து ஆண்டது இல்லவா, ஆக பாதுகா ராணியாக திரண்டார். அப்படி இருக்கிற காலத்தில் சாகேதத்ராணவேளா, சாகேத அயோத்தி அதை காப்பாற்றிருந்த சமயத்தில், அதாவது அப்பப்பொழுது எதிரிகள் படையெடுத்து வந்தால் அவர்கள் பரதனை தூண்டி பரதன் முகமாக படைகளை அனுப்பி அவரெல்லாம் ஜெயிச்சுன்னு வர முடியாது பண்ணிவிடுவா பாட்டுக்கா தெரியும். அதனால ஜனித தத நிஜ பிராங்கண ஸ்ரீ பிரபாசம் அப்போ ஏற்பட்ட அயோத்தியில இவள் ஆளுகின்ற காலத்தில் சபாமண்டபம் எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க, பெருசு அழகான சபா மண்டபம் கட்டி அந்த சபா மண்டபத்தில் சிம்மாசனத்தில் இந்த பாதுகா தேவியான்னு இருந்தான். அதனால சபா மண்டபத்துக்கே ஒரு அழகு, பாட்டி பாதுகா தேவிக்கே ஒரு அழகு, இந்த பாதுகா தேவி சபா மண்டபத்தினுடைய அழகுனால இவ்வளவு அழகு பெற்றாலோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்போ ஏற்பட்ட அழகோடு கூடியவள் ஸ்ரீ பிரபாசன்னார். ஏன்னு கேட்டோம்னா, அந்த பாதுகா இது சபா மண்டபம் இருக்கேன், அந்த சபா மண்டபத்தில் தங்கம் வெள்ளி எல்லாம் இழைச்சிருக்கு, ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கு, அதனால் பதுமைகளெல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் சபா மண்டபம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா தேவி ஆளுகின்ற காலத்தில் மிக அழகாக இருக்கு. அப்போ இருக்க அழகுனால அழகான இடத்துல இருந்தால் பாதுகா தேவியும் அழகாக இருக்கா இல்லையா, அப்போ இருக்கிற சபா மண்டபத்தினாலேயே பெரிய அழகை பெற்றாலோ அப்படின்னு சொல்லும்படியான, அப்போ ஏற்பட்ட சபா மண்டபத்தில் சிம்மாசனத்தில் பாதுகா தேவி எழுந்திருந்து அயோத்தியை காப்பாற்றினார். இன்னும் எப்போ ஏற்பட்டவன் அப்படின்னாக்க சாபா அப்படின்னா, சாபான அழகோடு கூடுகிறான், அதாவது இயற்கையான அழகோடு கூடினவள் அவன். பாதுகா தேவி இயற்கையாகவே அழகானவன், அதோடு தங்க ரத்தனங்களெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு, அதனால் இன்னும் எளிதான அழகுடையவள் அப்போ ஏற்பட்டவள் என்றார். இன்னும் பிரஸ்ரீஹி, பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, இந்த ராஜ்யம் யார் யார் சத்துருக்கள்லாம் படையெடுக்கிறாளோ, படையெடுக்கும் பொழுது அந்தந்த சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து அந்த பக்கத்து நாட்டையும் அயோத்தி நாட்டோடு சேர்த்துருக்கா போ, அதனால் பிரஸ்ரீஹி ராஜ்ய சம்பத்தானது நன்றாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட வளர்ந்த ராஜ்ய சம்பத்தியுடையவளாக இருக்கா இந்த பாதுகா தேவி. ஸ்ரீங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் கொள்ளலாம், அதாவது சாமானிய ஜோகம் ஸ்ரீ சாயி ஸ்ரீரமுதா சதாம். ஸ்ரீன்னா என்னென்ன வேதம் சொல்கிறது, ரிக்கு எஜுசு சாம இவைகள் தான் ஸ்ரீன்னு சொல்லப்படுகிறது. அதனால் அப்புறம் ஸ்ரீனால் உயர்ந்த வளர்ந்த அப்போ இருக்க ரிஜ்யஜு சாமங்களே உடையவள் அப்படின்னா என்ன தாத்பரியம் அப்படின்னா, ரிக்வேதத்திலும் எஜுர்வேதத்திலையும் சாம வேதத்திலையும் பாதுகா தேவியானவள் நன்றாக போற்றப்படுகிறாள். அதனால் இவள் பிரஸ்ரீஹி வளர்ந்த பெருமையுடையவள் வேதத்திலேவன் பிரஸ்ரீஹி. அப்புறம் அடவியாம் அமமயமி யாபத் உச்சே விலாசான். அப்புறம் காட்டில் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை அழைச்சுன்னு போனார் தசரதத்திலிருந்து. அப்படி அழைச்சுன்னு போகிற காலத்தில் எப்படி இருந்தா அங்கே மகிழ்ச்சிகள்லாம் ஐயா இருந்துருக்கா காட்டில், அவெல்லாம் எப்படிப்பட்டவாள் அப்படின்னாக்க, ஆமாம் மமகாரம் அதாவது பொருள் ஆசை மற்ற ஆசைகள்லாம் எது எல்லாத்தையும் விட்டு விட்டு மமகாரம் இல்லாமல் ஆசையற்றவர்களாக பச்சற்றவர்களாக இருக்கிறார்கள் மகரிஷர். அப்போ ஏற்பட்ட எமி, எமினா முனிவர்கள் மனதை அடைக்க முனிவர்கள், அவர்களுக்கு வந்த கொடிய ஆபத்துகள் இருக்கேன், தாடையினால் வந்த ஆபத்துகள், அந்த ஆபத்துக்களெல்லாம் இப்போ பருவாதி என்ன பண்ணா ராமனோட கூட போய் உச்ச எதிலாசா விளையாட்டாக அந்த ஆபத்தெல்லாம் போக முடியாத பண்ணா மகிழ்ச்சிகளுக்கு. ஆக தாடகா சம்ஹாரம் சுபாகு மாரிஜா சம்ஹாரம் இந்த சம்ஹாரங்களால் மகிழ்ச்சிகளெல்லாம் காப்பாற்றினவள் இந்த பாதுகா தேவி. அப்புறம் ஆம ஆமராச ஆம அசசா அப்படின்னார். ஆமன்னா முதிர்ச்சி பெறாத பக்குமில்லாத பேச்சுக்கள், சரிங்களா, ஆறுடைய பேச்சுக்கள் ராச, ஆறு ராசங்கிறது ஆசிரியர்கள் தன்னை அடைந்தவர்களுக்காலே அவருடைய சொற்கள், அவருடைய சொற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டுவானாக்க, கண்ணாபன்னா இல்லாமல் நல்ல சொற்களை பேச முடியாத பண்ணான் அப்படின்னா என்ன தாத்பரியம், ஒரு நிர்வாகத்தில் எஜமான நிர்வாகம் பண்ணுகின்ற காலத்தில் கீழே இருக்க முடியாத வேலைக்காரெல்லாம் இருக்காளே அந்த தலைவர் மேலே பல தப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் இவா என்ன பண்ணுவா ரகசியமா ஒருத்தர் பேசிட்டு தலைவருடைய தப்பெல்லாம் சொல்லி பரியாதம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி எல்லாம் இல்லையா பாதுகாராஜிக்கிறார். பாதுகாராஜிக்கிறன் கீழே இருக்க முடியாத சிங்கரர்கள் வேலைக்காரர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் எப்பொழுதும் பாதையே போர்த்தி கொண்டு அழகான பேச்சையே பேசிக்கிண்டு அப்படி இருப்பாளே. ஏன் ரகசியமாக மரியாதை பண்ணக்கூடிய பேச்சுகள் எல்லாம் பேச மாட்டாள். அந்த மாதிரி பேசும்படியாக பண்ணி கொண்டிருந்தால் பாதுகா தேவி ஆக தன்னுடைய சிங்கரர்களையும் சந்தோஷமா இருக்கும்படியாக தான் ஆளுகின்ற காலத்துல வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏற்பட்ட சார் இந்த பாதுகாந்தியானவர்கள் என்ன பண்ணா ஐயம் இந்த பாதிகன் சாலாதிச்சேதன்மாகவருகரஸ்ய ராமஸ்ய இந்த ராமனுடைய பாதிகை அப்படின்னு சொன்னார். இந்த ராமனுடைய பாதிகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க சாலாதீன் சாலதா சாரம் பலம்னு அர்த்தம் தெரிஞ்சா பலம்னா பலம் மாத்திரம் பலம் தனுசு தெரிஞ்சா பெருமாளுடைய அதாவது சிவபிரானுடைய பலம் என்ன சிவபிரானுடைய தனுஷ் என்ன இவைகளெல்லாம் சேத முறியடிப்பதில் சிவபிரான சிவர் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் போரிட்ட காலத்தில் சிவனை ஜெயித்தார் விஷ்ணு. அதே மாதிரி மிசிறியில் சிவதனுசு இருக்கிற காலத்தில் அந்த சிவதனுசை தான் ஏற்றி வளைத்து கடைசியில் அது ஒடுங்கியே போயிடுது. ஆக சிவதனுசை ஒடியபடியாக பண்ணார் ராமன். அதனால சாலாதிச்சேத சிக்ம ஆகவரும் அப்படி உக்ரமான யுத்தத்தில் ஹுங்காரம் பண்ணார். சுருண்டு சுருண்டு அப்படி எடுத்து விடுதலை எடுத்தார் அது முறிஞ்சு போச்சு. ஹுங்காரம் பண்ணிட்டு சிவனை அடைக்கிறார் யுத்தத்தில். அப்ப ஏற்பட்ட சிவனே ஸ்ரீகரஸ்ய வெட்கம் உண்டாகும்படியாக பண்ணினார் ராமன். ஆக சிவதனுசன் ஆணையிச்சு அது சிவன் வெட்கும்படியாக பண்ணார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு காலத்தில் போர் விடுகிற காலத்தில் அப்பவும் அவன் வெட்கப்படும்ட்டு தோற்கும்படியாக பண்ணார். அப்ப ஏற்பட்ட ராமனுடைய உத்ராதகே நதிஜ ஸ்தூலம் அங்கிரிம் அபியாததி உத்ராதகே அதாவது உத்ராதகன்னாக்கே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் தெரிஞ்சா அவள் விஷயத்தில் அவள் என்ன பண்றா அப்படின்னா வந்து வந்து அப்பொழுது பெருமாளுடைய திருவிழில வந்து சேவிக்கிறான். தெரிஞ்சா நட்டிட்ட அவர்களை வளர்க்கணும் எல்லாரும் வணங்குறா வந்து நமஸ்காரம் பண்றான். அப்போ நமஸ்காரம் பண்ண பண்ண பெருமாளுக்கு ஒரு பூரிப்பு ஏற்படுறது. பெருமாளுடைய திருவிழிக்கும் ஒரு பூரிப்பு ஏற்படுறது. பல பேர் வந்து தன்னை வந்து சேவிச்சாக்கே அப்போ மனசுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அதனால அந்த பெயர்கிட்ட பூரிப்பு உடைய திருவடியை இந்த பாதுகாதீவ என்ன பண்றான் அப்படின்னுட்டா நான் அத்தியாயதி ஒரே இருக்க முடியாத இடத்துல இருக்க முடியாது பண்றது இல்லை அப்பப்போ அங்கங்கே நடத்தி சென்று கொண்டு போகிறாள் அப்படின்னாள். நானா இல்லை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நானா என்னன்னாக்கேன் ஏவகாரத்தில் தேற்றம் சொல்லுவாள் அந்த அர்த்தத்தில் வந்து இருக்கு இந்த இடத்துல அதனால அத்தியாதத்தி எவான் அர்த்தம். அதாவது அந்த பாதுகாதேவி ராமனுடைய திருவடியை அங்கங்கே நடத்தி சென்று கொண்டு எல்லோருக்கும் நன்மையை பண்ண முடியாத காரியத்தை பண்ணுகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் ராமாவதார சரித்திரத்தை ஓரளவு அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துக்கு அஷ்டதள பத்மபந்தம்னு பேர். அஷ்டதளம் எட்டு தளத்தோடு கூடின பத்மம் தாமரை அந்த பந்தம் இங்கே பண்ணியிருக்காருனால் அஷ்டதளம் எப்படி அப்படிங்கிட்டோம்னா தாமரை பூவில் நாலு தளம் நாலு பூ இருக்கும் அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு நாலு தளம் இருக்கும். ஆக இப்படி நாலு நாலு எட்டு தளம் உடைய தாமரை போல இருக்குது எட்டு இதழ் உடையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை கடைசியில் ஏழாவது மந்தமாக டிடி சுவாமி இதில் சொல்லப்பட்டிருக்கு எடுத்து காட்டலாம். இந்த ஸ்லோகத்தில் உள்ள சமத்காரமான அமைப்பை கவனிப்போம். இதில் முதல் பாகம் இருக்கோ இல்லை ஸ்லோகத்தில் என்ன பாருங்கோ முதல் பாகத்தில் கடைசியில் நாலு எழுத்து இருக்கு ஸ்ரீ பிரபாசா ஸ்ரீ பிரபாசான்னு முடிகிறது. இந்த கடைசியில் இருக்க முடியாத நாலு எழுத்தை அடுத்த பாகம் இருக்க ரெண்டாவது பாகம் அதில் முதல்லையே வச்சு அமைச்சிருக்காரு பாருங்க சாபா பிரஸ்ரீ சாபா பிரஸ்ரீங்கிச்சு ஸ்ரீ பிரபாசாங்கிற நாலு எழுத்தை இங்கே மாற்றி அமைச்சிருக்காரு. ஆக இந்த நாலு எழுத்தே இந்த இடத்துல வந்திருக்கு இதுதான் இதில் விசேஷம். அதே மாதிரி ரெண்டாம் பாகத்தில் கடைசியில் சேதி லாசான் இருக்கு சேதி லாசா அப்படின்னு நாலு எழுத்து இருக்கு.
அந்த நாலு எழுத்து மூணாம் பாதத்து முதல்ல அதே வச்சிருக்க பார்க்கலாம். சாலாதி சே சாலாதி லாசா அந்த நாலு எழுத்து இங்கே நாலாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் முதல்ல வந்து அமைச்சு காட்டிருக்கார் சுவாமி. அதே மாதிரி இந்த பாதத்து மூணாம் பாதத்தினுடைய கடைசியில் சியாம ராசான் இருக்கு, புரிஞ்சுதா? சியாம ராசான் இருக்கு. இந்த சியாம ராசாங்கிறதையே இந்த நாலு எழுத்தையே நான்காம் பாதத்து முதல்ல பாருங்க, ச ராம சியா அப்படின்னு இருக்கு, ச ரா ம சியான் இருக்கு. இந்த இடத்துல சியாம ராசா இருக்கு. எழுத்தை மாற்றி நாலு எழுத்து மாறி இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. அப்புறம் இந்த நாலாம் பாதத்தில் கடைசியில் இருக்கேன், திராத கேசான் இருக்கு. திராத கேசான் இருக்கு இல்லையா? திராத கேசாங்கிற கடைசி நாலு எழுத்து முதல் பாதத்தில் முதல்ல அதை வச்சு காமிச்சிருக்கார். எப்படி? சா கே தத்ரா சா கே தத்ரானாங்க, சா கே தத்ரா. இந்த நாலு எழுத்து இந்த கடைசியில் திராத கேசா அப்படின்னு கடைசியில் முடியுது. இப்படியாக ஒன்று கடைசியில் வர நாலு எழுத்து இன்னொன்றில் முதல்ல வச்சும் இப்படி மாற்றி மாற்றி அமைச்சு அழகாக காட்டியிருக்கார் சுவாமி இந்த இடத்துல. இதுக்கு ஸ்ரத்தராவிரத்தம்னு வேறு இந்த ஸ்லோகம் அந்த விரதத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்ரத்தராவிரத்தத்துக்கு ஒரு பாதத்துக்கு 21 எழுத்து, புரிஞ்சுதா? இப்போ சாகேதத்ராண அப்படின்னு வருது இல்லையா? வேளா ஜனித தத நிஜ பிராங்கண ஸ்ரீ பிரபாசா அப்படிங்கிற 21 எழுத்து. அதே மாதிரி 84 எழுத்து கொண்டது இந்த ஸ்லோகம். அதில் 21 எழுத்து இருக்கும். இப்போ முதல் பாதத்தில் 21 எழுத்தை திரிச்சா 37 இல்லையா? 37. அதில் ரெண்டாவது 7 எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். ரெண்டாவது எழுது எது என்ன? ஜெனித தத நிஜாங்கிறது. ஜெனித தத நிஜ அப்படிங்கிறது நடுவில் இருக்க முடியாத 7வது எழுத்து. அந்த நடுவில் இருக்கும்னா 7வது எழுத்தில் என்ன ஆச்சரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஜனி தான் 3வது எழுத்திருக்கேன். இந்த 3வது எழுத்து 4வது எழுத்தாகவும் தாகம் வந்திருக்கு, 5வது எழுத்தாகவும் தாகம் வந்திருக்கு. ஜெனித த த அப்படி வந்திருக்கு, புரிஞ்சுதா? அதை மாதிரி அமைச்சிருக்கார் அந்த இடத்துல அழகாக. அதே மாதிரி முதல் 2 எழுத்து இருக்கும் இல்லையா, ஜெனி அப்படிங்கிறத, அந்த ஜெனிங்கிறத நிஜான கடைசியில் கொண்ட நிஜான அமைச்சிருக்கார். ஆக 6வது 7வது எழுத்தாகவும் முதல் 2 எழுத்து வருது. ஆக நடு 7 எழுத்தில் அந்த எழுத்தையும் திருப்பி திருப்பி வரும்படியாக பண்ணி அழகாக அமைச்சிருக்கார் சுவாமி இந்த இடத்துல. உள்ள கடைசியில் உள்ள அந்த பத்மபந்தத்தை 7வது பத்மபந்தத்தை எடுத்து பாருங்கள். சீட்டு சுவாமியுடைய கடைசியில் அதில் அந்த 8 விதையிலையும் நுனி இருக்கோ இல்லையோ, நுனியில் கூறு நுனி கூறு அங்கே சின்ன சின்ன எழுத்தாக எழுதியிருக்கு. அதில் வரிசை என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வேங்கடபதி காமாலாம்னு வருது. நேரம் இருக்கிற எழுத்துல வேன் இருக்கும் பாருங்க, எடுத்து பாருங்க. ரொம்ப சின்ன எழுத்து, பெரிசா எழுதி போட்டால் அழகாக பார்க்கலாம். ரொம்ப சின்ன பொடி எழுத்து, கண்ணாடி போட்டுன்னு பார்க்கணும். ஆனால் அது அந்த நுனியில் இருக்குது வேங்கிறது. அடுத்த நுனியில் இங்கா வருது, அப்புறம் டா வருது. இப்படியாக சுற்றி அந்த 8 எழுத்துலையும் வேங்கட பாத்தி காமாலாம் அப்படின்னு வருது. வேங்கடபதி கமலம்னு சொல்கிறதுனால வேங்கடபதினு சுவாமியினுடைய திருநாமம். இந்த இது கமலபந்தன் ஒரு அர்த்தம், பத்மபந்தன் அர்த்தம். வேங்கடபதி கமலங்கிறதுனால வேங்கடபதி தன்னுடைய திருநாமத்தை அந்த பந்தத்துக்குள்ளே வரும்படியாக சுவாமி பண்ணியிருக்கார். ஆக இப்போ ஏற்பட்ட அருமையான பந்தம் இது வசந்த பந்தமா என்று சொல்வார்கள். இது இதுக்கு கவியனா வாங்கிற அற்றதோட பத்மபந்தம் அப்படின்னு பெயர். ரம்யே வேஷ்மணி பாபராட்சசிதா சுவாசத்ததீநாயிகா நந்தும் கர்மய துர்மதாவசதியாம் சாரந்தராசீகிருதா சத்வாரபிரமிகாசு தாபசதபோ விசிரம்பூயந்திரிகா காசித்வைரகமேன கேளி சமயே காமௌரதா பாதுகா. ஸ்லோகம் 941. ரம்யே வேஷ்மணி பாபராட்சசபிதா சுவாசக்ததீநாயிகா நந்தும் கர்மஜ துர்மதாலசதியாம்
சாந்தமாசீகிருதான் சத்வாரபிரமிகாசு தாமசதபோ விசிரம்பூயந்திரிகா காஜிது துயிரகமேன கேளிதமையே காமவரதா பாதுகா பாப ராட்சச விதா சுவாசக்ததி நாயிகா. இங்கே பாதுகாது எப்பேற்பட்டவர் அப்படின்னா பாப ராட்சச, பாபராசன்னா கொடியவர்கள் பாபிச்சர்கள் எப்போதும் அக்கிரமம் பண்ணவர்கள், அப்போ ஏற்பட்ட ராட்சசர்கள் இருக்காளே அவர்களுடைய திதா அவர்களை வதம் பண்ணுவது. அதாவது முனிவர்களுக்கு விரோதியாக இருக்கும்படியான அறக்கரலெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர் ராமன் இல்லையா. அதில் சுவாசக்ததி நாயிகா, சுவாசக்ததி நல்ல ஆவல் கொண்டவர், அதாவது ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் சிக்கி வந்து அங்கங்கே யாராவது அறக்கர்கள் ரிஷிகளுக்கு ஜபம் பண்ண முடியாமல் தவஸ் பண்ண முடியாமல் யாகம் பண்ண முடியாமல் யாராரு கடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக ராமனுக்கு, அப்போ ஏற்பட்ட புத்தியுடைய எண்ணத்தை உடையவர் ராமன். அந்த ராமனுடைய நாயிகா, அந்த ராமனை இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியாது. யார் பண்ணி வைக்கிறா தெரியுமோ? இந்த பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறா, காட்டில் இருக்கிற காலத்தில் ஆசிரமத்துலேருந்து அழைச்சின்னு போடுவா, தான் இருக்கிற ஆசிரமத்துலேருந்து அழைச்சிட்டு போய் எல்லா ஆசிரமங்களையும் சுற்றி அடிச்சுட்டு சுற்றிட்டு வரும்படியாக பண்ணுவான். ஆக எல்லா இடங்களையும் சுற்றிட்டு வந்து ராமன் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே அறக்கிற யாருக்கிட்ட நெருங்காத முடிவு பண்ணுறார். அதனால் அப்படி பண்ணக்கூடிய ராமனுடைய பாதுகாதேவி இவள். இன்னும் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க கேளி சமயே காமவரதாயிரகமேன கேளி சமயே. நாலாவது பாதத்தில் சுயிரகமேனா இஷ்டப்படி சஞ்சரிக்கிறது. பாதுகாதேவி அப்பப்போ பெருமாளை தன் இஷ்டப்படி பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போவான் சரிங்களா. அப்படி அழைச்சிட்டு போகிற காலத்தில் கேளி சமயே அங்கங்கே விளையாடுவான். அதாவது பெருமாளை ரங்கநாதன் அங்கங்கே அழைச்சிட்டு போய் அங்கங்கே எல்லாரும் கொண்டாட முடியாத பண்ணி அதுவும் அதுக்கெல்லாம் நல்லா ராஜ நட போடுவாளா ரங்கநாதனுக்கு அந்த நட போட்டு விளையாட முடியாத பண்ணுவார் இல்லையா. அப்படி விளையாடுகின்ற காலத்தில் காம ஊரதா அப்போ பல பேர் வந்து சேவிப்பான். இந்த நடையாக பார்க்கறதுக்கே பல பேர் வருவான். பெருமாள் சொல்றான்னா கேட்க வேண்டாம். அப்படி வந்து எல்லாரும் பாதுகாதேவியை சேவிப்பான். அப்படி சேவித்தவுடனே அவங்களாம் மனசில் என்ன நினைச்சுன்னு வந்து சேவிக்கிறாளோ அந்த இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுவாராம் இந்த பாதுகாதேவி. ஆக தன் இஷ்டப்படி பெருமாளை அழைச்சிட்டு போய் அங்கே சஞ்சாரம் பண்ண சொல்லி அவரவர்கள் வந்து சேவித்து என்னென்ன வேண்டுகிறார்களோ அவர்களெல்லாம் பண்ணக்கூடியவளாக இருக்கிறான் இந்த பாதுகாதேவி. பேர்பட்டவன் சத்வாடபிரமிகாசு தாபச தப விஸ்ரம்ப பூயந்திரிகா சத்வாட பிரமிகாசு அப்படின்னா நல்லவர்களான முனிவர்கள்லாம் வாழ்கின்றாலே ஆசிரமங்கள் அங்கெல்லாம் பிரமிகாசு அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறான். அங்கே சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் அதனால் சஞ்சாரம் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த முனிவர்களுடைய ஆசிரமத்துக்கு எதிர்க்க இவன் அங்கங்கே நடமாடுறதுனால அங்கங்கே பாதுகாதேவியினுடைய அடையாளம் தெரிகிறது. கண் முடித்து பார்த்தா பாதுகாதேவி இங்கே ராமன் நடந்து போயிருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். அப்படியே அது அமைஞ்சின சோழர்கள்லாம் தெரியும். அது சோழர்கள் தெரியறதுனால இவன் என்ன பண்ணுவா ஆசிரமத்தில் தீர்த்தவாளி சவாளிலாம் முடிஞ்சிட்டு ஆசிரமத்தில் உட்காந்து தவஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்பிக்கையோடு தவஸ் பண்ணுவான். என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டாங்க, ராமன் இங்கே இப்படி சுற்றின்னு இருக்கான், அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்கான், அதனால் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு கவலை இல்லாமல் சேவை தவஸ் பண்ண முடியாத பண்ணுகிறாள். அப்படி பண்ணும்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்கங்கே நடந்து தன்னுடைய அடையாளம் அங்கங்கே தெரிய முடியாத பண்ணுறான். அந்த பேர்ட்ட சாகா ஜித் பாதுகா அப்பேற்பட்ட பிரசித்தமான இந்த பாதுகாதியானவள் இப்போ எங்கே இருந்துருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா ரங்கே வேஷ்மணி ரம்யே வேஷ்மணி அழகான ரங்க விமானத்தில் உட்காந்துருக்கா. ஏன் அங்கே வந்து உட்காந்துட்டாவ அப்படின்னு கேட்டோம்னாக்க கர்மஜ துர்மத அலசதியாம் சாகந்தநாதீகிருதா. எப்போதும் சோம்பேறிகள் உண்டு,
ஏன் சாம்பியத்தனம் வருதுங்கிட்டா கர்மஜயம் அவ பண்ண பாவங்கள் தஞ்சா ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணுவான். ஆனால் ரங்கநாதன் போய் செய்திக்க போக மாட்டான், காவேரியில் தீர்த்தம் போட போக மாட்டான். இது என்னத்தினால அப்படின்னு கேட்டோம்னாக்க பா கர்மஜ அப்படின்னு ஆரம்ப கர்மம் அந்த பாவத்தினால என்ன பண்ணுறது அந்த புத்தி தோணும் அது வாழ்க்கை துர்மத அதனால ஒரு துரபிமானம் நமக்கு என்ன எல்லாம் நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு கர்வத்தோடு இருப்பான். அப்படி கர்வத்தினால கோயில்களுக்கு காவேரிக்கு போகிறதுக்கெல்லாம் அலச சோம்பேறித்தனம் அதெல்லாம் ஒன்றுக்கும் போகிறதில்லை. அப்படி சோம்பேறித்தனமான புத்தி உடையவர்களாக இருக்காளே அவர்களுக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு புத்தி வரும் அப்படியே இத்தனால இப்படி இங்கே இருக்குமே இந்த கோயில் உள்ள தான் போய் சேவிச்சுட்டு வருவோமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு கோயில் உள்ள நுழைவார். நந்தும் ரம்யே வேஷ்மணி ஆதீகிருதா இந்த அழகான ஸ்ரீரங்கமானத்தில் உள்ள நுழைஞ்சு போய் பாதுகாதேவியை சேவிச்சுட்டு வருவா, பெருமாளை சேவிச்சுட்டு வருவா. அப்போ அவளுடைய பாவங்கள்லாம் போகும். ஐந்து சோம்பேறிகள்லாம் வந்து சேவித்து நல்லதை அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக ரங்கமானத்திலேயே பாதுகாதேவி வந்து எப்போது நிரந்தரமாக வந்து அமர்ந்துட்டாலாம். அப்போ ஏற்பட்ட பாதுகாதேவியை பற்றி அந்த சந்தோஷப்படணும் என்ன ஆச்சு. இதில் கவியினுடைய பேர் வேங்கடநாச்சியம்னு, இந்த காவியத்துக்கு பேர் பாதுகாசாஸ்திரம். ஆக வேங்கடநாச்சியம் பாதுகாசாஸ்திரம் அப்படின்னு இந்த பந்தத்தில் அமைச்சிருக்கார். இதுக்கு ஷடர சக்கர பந்தம்னு பேர், ஆறு ஆரங்களோட கூடின சக்கரபந்தம்னு பேர். இது பின்னாடி பந்தங்கள்லாம் டிடி சுவாமி புத்தகத்தில் கடைசியில் இருக்குது. அதில் பதினஞ்சாவது பந்தம். ஆக அந்த பதினஞ்சாவது பந்தத்தில் கவி காவிய நாமாங்கித ஷடர சக்கர பந்தம் என்ற பெயருடைய பந்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பந்தத்தில் கவி நாமாவும் கவியனுடைய காவியமான பாதுகாசுடைய பெயரும் அமைந்திருக்கிறது. விசேஷம் கர்மகிருத்வசு தவசாம் ருத்ததைரியஸ்புடாம் ஸ்ரீபாதாவனி விஸ்திருதாதிசுகினி ஸ்வங்கேயாதாயனாம் வேதாந்தானுபவாதி பாதி சுதனுஹும் சாந்திரேண்யபாவப்ரதே அங்கஸ்தாசன் அச்சுத திவ்யதாஸ்ய சுமதி பிராணஸ்தீதாதனோகம் 942. சீசம் வேதன கர்மகிருத்வசு தவசியாம் ருத்ததைரியஸ்புடாம் ஸ்ரீபாதாவனி விஸ்திருதாசிகினி ஸ்வங்கேயாதாயனாம் வேதாந்தானுபவ அதிபாதி சுதனு சாந்திரேட்யபாவப்ரதே அங்கஸ்தாச்சுத திவ்யதாஸ்ய சுமதி பிராணஸ்தீதாதனோகம் 942. சாந்திரேட்யபாவப்ரதே மூணாவது அடியில் இருக்கு. சாந்திர ஈஜ்ய பாவப்பிரதே பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க ஈஜ்ய புகழத்தக்கவளாக இருக்க. எப்படி புகழத்தக்கவளாக இருக்க? சாந்திர இடைவிடாமல் எப்பொழுதும் ஒன்று போகின்றே இருக்கலாம் போல் இருக்கு. ஏன்னு கேட்டால் அப்போ ஏற்பட்ட பெரும் புகழை கீர்த்தியை உடையவளை உடையவள் நீ, அதனால் எப்போ பார்த்தாலும் ஒன்று போகின்றே இருக்கலாம் போல் இருக்கு. அப்போ ஏற்பட்ட ஒரு கீர்த்திய உடையவள் நீ பிராணஸ்தீதாதன. நீ எப்படி இருக்க? பிராணஸ்தீதாதன பிராணைவ திஷ்டி பிராணஸ்தகம் பிராணம் போல இருக்க. சரிதான் சீதாதேவி அப்பப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து பக்கத்தில் ராமன் இல்லைன்னா என்ன பாதி அங்கே அரண்மனை இருந்ததுன்னா அவனை பாதி தீக்க மடியில் வச்சுட்டு சந்தோஷப்படுவான். அதில் உயிருக்குயிராக ராமன் எப்படியோ அது மாதிரி பாதுகாதேவி ஒன்றை மடியில் வச்சுட்டு கொண்டாடுவார். ஆக பிராணம் போல அவனே பாதுகாதேவியை வச்சுட்டு இருக்கேன். சீதா ஆதன அப்போ ஏற்பட்ட சீதைக்கு நீ செல்வமாக இருக்கிறார். ஆக செல்வம் போல பாதுகாதேவியை கொண்டாடுகிறார் பாதுகாதேவியானவள். அப்போ ஏற்பட்ட சீ ஹே பாதாதனி பாதுகாதேவி ஏன் நீ இன்னும் எப்பேற்பட்டவ தெரியுமா?
வேதாந்த அனுபவாதி பாதி சுதனும் சுதனும் உன்னுடைய சொரூபம் இருக்கேன் பாதுகா சொரூபம் பிரம்மஸ்வரூபத்தை வேதாந்தம் பேசுறது உபனிஷத்துலாம் பேசுறது பேசி என்னுடைய எதோவா சுவனவர் தந்தேன்னு என்னால் சொல்ல முடியல பிரம்மஸ்வபாவம் பிரம்மஸ்வரூபம் ஏற்பட்டதுன்னு அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு பின் வாங்கிடுது அதே மாதிரி நீ எப்போ ஏற்பட்ட அப்படின்னு கேட்டோம்னா அந்த வேதாந்த அனுபவம் பண்ணுறால வேதாந்த உபனிஷத்துகளெல்லாம் அனுபவிச்சு என்ன தேடி பார்த்து எல்லாம் பண்ணமானாக்கே வேதாந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய அர்த்தங்களை விட என்ன அதிபாதி அதை மீறி இருக்கிறாய் உன்னுடைய நீ உன்னுடைய சொரூபம் ஆக வேதாந்தத்துக்கே எட்டப்படாததான ஆத்மஸ்வரூபத்தையுடையவளாக நீ இருக்கிறாய் இன்னும் அச்சுத திவ்யதாஸ்வதி எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே ஒரு நிமிஷம் கூட நீ பெய்ய மாட்டேன் பிரியாமல் வந்ததுக்கு திவ்யமான தாஸ்யம் நீ பண்ணுற தாஸ்யம் இருக்கேன் திவ்யம் மிக மிக உயர்ந்தது எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியும் எப்போ பண்ணிட்டு இருக்கு எம்பெருமானுக்கு எந்த விதமான உள்ளங்கால எந்த விதமான தோஷமும் கஷ்டமும் வராதபடி அடியில் நீ இருந்துட்டு எப்பொழுதும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன் அதனால் உனக்கு என்ன எண்ணம் எப்போ பார்த்தாலும் பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்போ ஏற்பட்ட எண்ணத்தை உடைய நீ இருக்கிறாய் அங்கஸ்தாஜ நீ பயிற்பட்டி அங்கஸ்தாம் அங்கஸ்தான்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம் எப்போதும் பாதுகா தேவி ராமன் இருந்தால் பக்கத்திலே கீழே அடியில் பீடத்தில் பக்கத்திலேயே இருந்துட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்கஸ்தான்னா அங்கேயே தட்சி அங்கஸ்தான்னு சொல்லிட்டு பிருது போல இருக்கேன் தெரிஞ்சுதா பிருது என்ன பண்ணும் அப்படிங்கிட்டோன்னாக்க மனுஷனை சந்தோஷப்படுத்தும் நாம் நம்ம நமக்கு கொடுத்த பிருது நாம் நினச்சினோம்னா சந்தோஷப்படுவோம் இல்லையோ அதே மாதிரி பாதுகாதியை பக்கத்தில் இருந்தாலேயே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்காயின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று அங்கஸ்தன்னா எம்பெருமானுடைய உடன் சாவரம் சுருட்டின்னு சொல்கிற மொழியோ அதை மாதிரி பரிச்சதங்கள் சில எதுபடி சாவங்கள் பரிச்சதுங்கள் இது மாதிரி எம்பெருமான கூடவே இருக்கக்கூடிய பரிச்சதமாகவும் நீ இருக்கிறாய் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அங்கஸ்தாஜத்வம் அப்பேட்டி தெரிஞ்சாய் இங்கு வங்கும் போது வந்த சஞ்சாரம் இருக்கேன் அந்த சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா கேயம் எல்லாராலும் புகழ்ந்து பாடத்தக்கதா இருக்கு பாதுகாதி ரங்கநாதனை அழிச்சுட்டு போனால் அதை பார்த்தா பார்க்குறவங்களாம் சந்தோஷப்படுவான் அவ்வளவு அழகா நீ நட போட்டு அழிச்சுட்டு போவேன் அப்பேற்பட்ட வழி நீ அதனால என்ன ஆச்சு உனக்கு நிறைய எம்பெருமானை அழிச்சுட்டு போறதுல அவனுடைய திருவடி கைங்கிரி மன்றத்தில் இருக்கும்போது ஆனந்தம் இருக்கேன் சுஷினி அந்த பேரானந்தத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு விஸ்திருதாசி அப்படியே பூரிச்சு போயிருக்கு உன் உடம்பே பூரிச்சு போயிருக்கு சேர்ந்தா நமக்கு இப்போ அந்த பாக்கியம் கிடைச்சது எப்போ பார்த்தாலும் பக்கத்திலேயே இருந்துட்டு பகவானை கைங்கிரி பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றோமே அப்படின்னு சந்தோஷப்படுகிறாய் ஆகம் சுஷினி ஸ்ரீ சம்பேதன கர்மகரத் பசு ஸ்ரீ சம்பேதன ஸ்ரீன்னா மோட்ச சாம்ராஜ்யம் வேதத்தில் சொல்லப்பட்ட மோட்ச சாம்ராஜ்யம் அப்போ அந்த சாம்ராஜ்ய லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறா பெரியவாள் கர்ம கருது உத்தமான கர்மாக்களை தான் செய்கிறார் அப்படி யாராவது கர்மாக்கள் செய்கிறாளோ அவளுக்குலாம் நீ எப்படி இருக்கே வசு செல்வமாக இருக்கேன் ஆக நல்ல கர்மாக்கள் பண்ணுறவா பாதுகா செய்ய இருந்தோதும் சேவித்து கொண்டு கர்மாவை பண்ணாக்க அவள் மோட்சத்தை அடையக்கூடியதான கர்மாக்கள்லாம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு சுலபமாக எளிதாக இருக்கும் அவளுக்குலாம் நீ செல்லும் போல இருக்க உன்னை நினைச்சா அவளுக்கு எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கிறது விஸ்வதாசி அப்படிங்கிறதுக்கு என்ன எம்பெருமானுக்கு சஞ்சாரத்தில் உத்தாசம் பண்றதுனால மனசு பூரித்து பூஜிருக்கேன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் அதே மாதிரி விஸ்வதாசின்னாக்க பலவித ரூபங்களையுடைய